அகில இந்திய ஒதுக்கீட்டில் நிரப்பப்படாமல் உள்ள 86 MBBS இடங்களுக்கு மாநில அரசே கலந்தாய்வு நடத்த முடிவு. இன்று முதல் நவம்பர் 7 தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஐந்து எம்பிக்கள் உள்பட எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக குற்றச்சாட்டு. அரசு ஏற்பாட்டில் ஒட்டுக்கேட்பு நடப்பதாக ஆப்பிள் நிறுவனம் அனுப்பிய எச்சரிக்கையால் பரபரப்பு. செல்போனை ஒட்டுக்கேட்பது நேர்மையானவர்கள் செய்யும் செயல் இல்லை என்று ராகுல் காந்தி கண்டனம். இந்தியாவின் ஜனநாயகத்தை அழிப்பதற்காகவே பாஜக அரசு உளவு பார்ப்பதாக சீதாராம் யெச்சூரி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் ஆத்மா அதானியிடம் இருப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஒவ்வொரு நாளும் நாட்டு மக்களின் சொத்துக்கள் ஒன்றிய அரசால் அதானிக்கு தாரை வார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சி தலைவர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்படுவதாக எழுந்த புகாரில் விசாரணைக்கு ஒன்றிய அரசு உத்தரவு. புகார் தெரிவித்த தலைவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு. நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உத்தரவிட கோரிக்கை. ஆளுநர் எதிர்க்கட்சி தலைவரை போல செயல்படுவதாக தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு. அரசின் கடமைகளை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் புகார். கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். 123 ஆண்டுகளில் 9 முறையாக அக்டோபர் மாதத்தில் குறைந்த அளவில் மழை. வடகிழக்கு பருவமழை 43 விழுக்காடு அளவுக்கு குறைவாக பதிவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் புதிய தொழில் புரட்சி நடந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் தகவல். வரும் 3 தேதி கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 2600 கனஅடி நீர் திறக்க பரிந்துரைத்த நிலையில் கூட்டம். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசு மதிக்கவில்லை. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. இலங்கையை தொடர்ந்து தாய்லாந்திற்கும் இந்தியர்கள் செல்ல விசா தேவையில்லை. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக அடுத்த ஆண்டு மே மாதம் வரை விசா தளர்வு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் களைக்கொல்லி மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு. உரக்கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் விவசாயிகள். கொடைக்கானலில் எந்தவித அறிவிப்புமின்றி சுற்றுலா தலங்கள் மூடல். சோதனை சாவடியை திறக்காததால் சுற்றுலா பயணிகள் தவிப்பு. மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் குப்பை எழுவது தொடர்பாக அதிமுக திமுக கவுன்சிலர்களிடையே மோதல். நாற்காலி மைக்குகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அம்மாபேட்டை அருகே நள்ளிரவில் பெய்த கனமழையால் 2000 வாழை மரங்கள் சேதம். 10 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஜாமீன். மருத்துவ காரணங்களை முன்னிட்டு 4 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி ஆந்திர உயர்நீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பாஜக 1000 கோடி ரூபாய் செலவிட திட்டம் என்று பிரியங்க் கார்கே பரபரப்பு குற்றச்சாட்டு. அமித்ஷாவை சந்திப்பதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு சிறப்பு விமானம் ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் விமர்சனம்.
இந்திய ஜனநாயக அமைப்பையே பாஜக சிதைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். RSS விரும்பும் சர்வாதிகார ஆட்சியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்களின் உறவினர்களுடன் ஒன்றிய இணையமைச்சரை சந்தித்து திமுக எம்பி TR பாலு வலியுறுத்தல். காலையில் நடைபயிற்சிக்கு வராமல் தூங்கிய நண்பர், பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நண்பரை எழுப்பிய சக நடைபயிற்சி தோழர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.